என் பேர் சாய்தர்ஷினி. நான் ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். மாநில அளவில் 2 மதிப்பெண் எடுத்திருக்கேன். என் மதிப்பெண் வந்துட்டு 597. நான் இந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்னோடய பள்ளி ஆசிரியர்களும் என்னுடைய என் பள்ளி தலைமை ஆசிரியரும் என்னை அனைத்து ஆசிரியர்களுமே ரொம்ப நான் நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. வீட்லேயுமே வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் தான். இப்படி தான் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீ எப்படினாலும் படி அப்படின்னு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்க போகிறேன். இல்லை, நான் வந்துட்டு என்னோடய எய்ம் ஃபுல்லாகவே 4 மேஜர்லேயும் சென்டம் எடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா லாங்குவேஜில் அவங்க என்ன போடுவாங்கன்னு தெரியாது அப்படின்றதுனால என்னோடய எய்ம் அதுவாக மட்டும்தான் இருந்தது. நான் நினச்சபடியே 4 மேஜர்லேயும் சென்டமும் வந்தது. நான் இங்கிலீஷ்லேயும் நல்லா தான் எழுதியிருந்தேன், பட் நான் 99 வந்திருந்தது. தமிழில் 98 மதிப்பெண் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு எப்பவுமே டீச்சர்ஸை ரொம்ப அப்படியே ஒரு லிமிட்டோட ரொம்ப பயந்து அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அவங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, என்ன டவுட்னாலும் அவங்களும் வந்துட்டு உடனே கேட்ட உடனே இது இப்படி தான் அப்படின்னு அவங்களா எதுவுமே பண்ணாமல் அவங்க ஒரு 4-5 வெப்சைட்ஸில் ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த டவுட்ஸ்னாலும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்படியே விழுந்து விழுந்து தான் படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சு ரிலாக்ஸ்டாக படித்தாலுமே எடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் சாய்தர்ஷினியோட அம்மா பேசுகிறேன். என் பேர் மைத்திலிங்க. என் பொண்ணு இவ்வளோ மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான், பட் ஆனால் எதிர்பார்த்தது எப்படியோ அவள் நல்லா படிப்பாக அச்சீவ் பண்ணுவான்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஷீ ஹஸ் டிசர்வ்ட் இட். எனக்கு வந்து இந்த ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என் பசங்களை ரொம்ப நல்லா கோச் பண்ணாங்க, டீச் பண்ணாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாற விருப்பம் இல்லாததுனால அவள் சாய் வந்து ப்ரீகேஜியிலேருந்து +2 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் 13 இங்கே படிச்சிருக்கா. எங்களுக்கு அந்த ஒரு டீச்சரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நாங்கள் வேறு எந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் மாற விரும்பலை. அதே மாதிரி அவள் அச்சீவ் பண்ணால் டீச்சரோட சப்போர்ட்லேயே அவள் படிச்சுட்டு வந்தா. தேங்க்யூ ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். எந்த டியூஷனும் இது வரைக்கும் போனதே கிடையாது சார். அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட ஓன் திறமை தான். ஏதாவது டவுட் அப்படின்னா கூகுள் ரெஃபர் பண்ணுவாள், இல்லை அதையும் மீறி இருந்ததுன்னா அவங்க அப்பாட்ட கேட்பாள். மற்றபடி நான் வந்து எதுவுமே அவளுக்கு வந்து நாங்களாக வந்து டியூஷன் போ அப்படின்னு எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ நேரம் படிக்கணும், 12 படிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷனும் நாங்கள் போட மாட்டோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு மொபைலையும் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எப்படி அவ்வளோ மொபைல் பார்ப்பா சார், மொபைல் பார்க்க மாட்டான்னு சொல்லலை, பட் அந்த குழந்தைகளோட மென்டாலிட்டி அவங்களாம் மாற்றிக்கணும். நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரணும். சும்மா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களும் அவங்களையும் மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.